Anim in Tamil in Tamil DJ Tamil DJ Tamil DJ. Ipada first time in our channel Kavarakana, subscribe Panna Marandra Dinge, Markam and the notification bill Ayum 30 Vitrin. Vanakkam Nanba, Nama Inniki Pakaporadu, Death Note, Episode 14. In the episode la, one episode la Vita scene Lernde, continue out the number hero of Manaskula Nakara, Na Evil Avechikite, Yellayum Kulume. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்க எல்லாரையும் கொண்டுடுவேன், கடைசியில் இவளையும் கொண்டுடுவேன் அப்படின்னு யோசிக்கிறான். யோசி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கீரா, அவளோட பேர் வந்து மீசா. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னோட சினிகாமியை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. இவனும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவகிட்ட ட்ரஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக அவளை திரும்ப சொல்லிட்டு இவன் டெத் நோட்டில் இருக்க ஒரு பேப்பரை வச்சு அவன் டச் பண்ணுறான். அவள் திரும்புகிறா, நம்ம சினிகாமியை பார்க்குறா. பார்த்த உடனே சாதாரணமாக ஹாய் அப்படின்னு சொல்கிறா. அவனும் ஹாய் அப்படின்னு சொல்கிறான். நாமளாக பேசுகிறாங்க. அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லை கட்டுறாங்க. எல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த அயோயம்மாவில் அதுக்கடுத்து இன்னொரு பிளேஸில், இந்த ரெண்டு பிளேஸில் தான் மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்க எல்லா டேப்புமே செக் பண்ணிகிட்ருக்கான். ரெண்டு கிரவம் மீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை நம்ம லைட்டு வந்து வேற லைட்டாக பேசினானா அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர் யாராவது ஒருத்தரை வந்து லைட் மேலே ஒரு கண் வைக்க சொல்லுங்கள், எனக்கு இன்னும் அவன் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நம்ம எல். ரெண்டாவது கீரா அதாவது மீசா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு சினிகாமியை எப்படி கொல்லணும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சினிகாமிக்கு நம்ம ஹியூமனில் இருக்க யார் மேலேயாவது காதல் வந்து அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்கள கொல்ல வரவங்க பேரை எழுதுனா அவங்க செத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறா. இதை சொல்லி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான், நீ அமிச்ச லெட்டர் என்வலப் எல்லாமே எப்படி அமிச்ச அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறா, இது மாதிரி நான் என் ஃப்ரெண்டு மூலமாக அமிச்சேன், பத்தாவதுக்கு நான் புல்லட் ட்ரெயின் யூஸ் பண்ணி வேற வேற இடத்துல இருந்தால் அமிச்சேன், ஸோ அவங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ எல்லா எவிடன்ஸையும் அழைச்சிரு, லெட்டர்ஸ் என்வலப் எல்லாத்தையுமே அழைச்சிரு, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு டேப்பை மீடியாவுக்கு அமுச்சு வை. என்ன அப்படின்னா, போலீஸ் சொன்ன பேச்சை நான் கேட்க போகிறேன், நான் கிராவை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லைமேட்டு ட்ரை பண்ண மாட்டேன், பட் கிராவோட ஆசையான கெட்டவங்களை கொள்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன மாதிரியே யாராவது கிராவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்று கூடலாம். இது மாதிரி ஒரு டேப்பை அமுச்சு வைக்க சொல்கிறோம் நம்ம ஹீரோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீசா என்ன சொல்கிறான்னா, ஒரு கண்டிஷன் போடுறா, நம்ம வாரத்தில் ஒரு நாள் டேட்டிங் போகணும், அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறா. லைட் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எல் ஆல்ரெடி என் மேலே சந்தேகப்பட்டு இருக்கான், நீ வேற ஏன் கூட சுத்தணும்னா அவன் கண்டுபிடிச்சிட்டானா ரெண்டு பேருக்குமே ரிஸ்க்கு, அதால் நான் வேற ஒரு பொண்ணை டேட்டிங் பண்ணுற மாதிரி நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவ கோவப்படுறா, நீ தப்பித்தவறி வேற ஏதாவது பொண்ணை டேட் பண்ண அப்படின்னா நான் அவளை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றா. சின்னதா சண்டை வர ஆரம்பிக்குது. அதுக்கிட்டயும் பாத்தீங்கன்னா மீசாவோட சினிகாமி என்ன சொல்றான்னா, தப்பித்தவறி அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உன்னை கொன்றுண்டா அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. அவன் என்ன சொல்றான்னா, நீ தப்பித்தவறி வந்து என்ன கொல்ல நினைச்சுனா உன்னோட உயிரும் போயிடும் தானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, என் உயிர் போனா கூட கவலைப்பட மாட்டேன், மீசாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக உன் பேர் எழுதி உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடப்பாவி, இவன் சொல்கிறத பார்த்தா தப்பித்தவறி போலீஸ் இவ்வளோ பிடிச்சா கூட நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டுவான் போல இருக்கே, நம்ம வந்து இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில் நம்ம சாவரத்துக்கே காரணமாயிடுவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது மீசா வந்து ஒரு ஃபேமஸான மாடல் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவங்க வீட்டில் மீசாவை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவ ஒரு மாடல், அவள் வந்து லவ் பண்ணுறது தெரிஞ்சா அவள் கேரியருக்கு வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். லைட் சொன்ன மாதிரியே ரெண்டாவது கீரா டேப்பை மீடியாவுக்கு அனுப்புகிறான். அதை எப்பயும் போல போலீஸ் வாங்கிறாங்க. எல் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் பார்க்குறான். இந்த டேப்பை பார்த்துட்டு எல் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம எல் என்ன சொல்கிறான்னா,
நீ இப்படி சொல்லுவன்னு நான் நினைச்சே பார்க்கல, இந்த டேப் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஏன்னா ரெண்டாவது கீரா ஃபர்ஸ்ட் கீராவை பார்த்தே அவனு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்தா, அப்படி இருக்கவ நம்ம சொன்னோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விடமாட்டா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா முதல் கீராவும் ரெண்டாவது கீராவும் சந்திச்சிட்டாங்க. நமக்கு தெரியாம மறைக்கிறதுக்காக தான் இது மாதிரி டேப் அமைச்சிருக்காங்க. ஆனா முதல் கீரா வேணுமட்டே நம்மள சேலஞ்சு பண்ணணுன்றதுக்காக கூட அவன் இது மாதிரி மெசேஜ் அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம எல் சொல்றான். இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, கண்டிப்பா பாசிபிலிட்டி உண்டுதான் அப்படின்னு சொல்றான். நம்ம எல் ஹீரோவை பார்த்து சொல்றான், தப்பித்தவறி நீ கீராவா இருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டே நீ தாண்டா அப்படின்னு சொல்றான். இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா. வந்துட்டு இருக்கும் போதே ஒரு உருவம் நம்ம ஹீரோ மேல ஜம்ப் பண்ணுது. யாருன்னு பார்த்தா மீசா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர கோபம். ஆனா இவளை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பண்ணோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு கம்னு இருக்கா நம்ம ஹீரோ. ரெண்டு பேருமே ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, தப்பித்தவறு எல் உன்னையோ இல்ல என்னையோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து. எனக்கு எல்லோட பேர் தெரியாது, முன்னால எல்ல மீட் பண்ண முடியாது. சோ இந்த சினிகாமிங்க யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. ஆனா ஏன் சினிகாமி கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டான், உன் சினிகாமி ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு கேக்குறான். அவனும் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. உடனே நம்ம மீசா என்ன பண்றானா, அவ சினிகாமி கிட்ட எனக்கு வந்து லைட் ரொம்ப பிடிக்கும், அவன் கூட சந்தோஷமா இருப்பேன், எனக்காக நீ வந்து எல்ல கொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறா. அவளோட சினிகாமி கம்னு இருக்கான். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு, இவனுங்க அப்படிந்தாலும் ஹெல்ப் பண்ண போறது இல்ல, இது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுகிட்டயும் அந்த சினிகாமி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ஹெல்ப் பண்றேன், லைட்ட வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன் மேல நம்பிக்கையும் இல்ல, ஆனா நீ சொல்ற அப்படின்ற காரணத்துக்காக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், எல்ல வந்து நான் கொல்றேன் அப்படின்னு சொல்றான். இத சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர சர்ப்ரைஸ், நம்ம ஒரு வழியா எல்ல வந்து கொண்டுடுமா அப்படின்னு சந்தோஷப்படுறான். த்ரில்லிங்கான நேரத்துல எபிசோட முடிக்கிறது தானே எல்லாருக்குமே வழக்கம். அதே மாதிரிதான் இந்த எபிசோட் இந்த த்ரில்லோட நிக்குது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.